நேயர் பெருமக்களே, எமது வானொலியிலே எம்மோடு இணைந்து தொடர்பு கொண்டு கேட்டு மகிழ்ந்து இணைந்து இறைவனை துதிப்பதற்காக உங்களுக்கு உளமாற அருள்வாக்கு குடும்பம் நன்றி சொல்லுகின்றது. ஒவ்வொரு நாளும் தூயவர்களது நினைவு நாளை கொண்டாடி மகிழ திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது. அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அருளாளரான கொர்னார்டோ பெரினி என்கின்ற இந்த புனிதருடைய திருநாளை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றது. எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு கூற்று, கடவுள் மனிதரோடு பலவிதங்களிலே பேசுகின்றார். வான் மேகங்கள் வழியாகவும், ஆர்ப்பரிக்கின்ற கடல் அலை வழியாகவும், பட்சிகளின் காணங்கள் வழியாகவும், உருகி ஓடும் பனிமலையின் வழியாகவும், சுடர்விட்டு எரியும் சூரியன் வழியாகவும், மென்காற்று வழியாகவும், சக மனிதர் வழியாகவும் கடவுள் மனிதரோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார் என்று சொல்லி இந்த புனிதர் அருளாளர் கொர்னார்டோ பெரினி தன்னுடைய வாழ்வினுடைய வரலாற்றிலே எழுதி வைத்திருக்கின்றார். இவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் நமக்கு கூற நாம் கேட்டறிவோம். கொனார்டோ பெர்னி மிலன் நகரில் 1859ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் வளரும் போதே பக்தி நெறியிலும் விசுவாசத்திலும் மேலோங்கி வளர்ந்து வந்தார். அது மட்டுமல்லாமல், மாணவராக இருந்த சமயத்திலேயே இவர் கத்தோலிக்க விசுவாசம் தொடர்பாக பல எழுச்சி உரைகளை ஆற்றி மாணவர்களை விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கச் செய்தார். கொனார்டோ பெர்னிக்கு இஷ்டப்பாடம் சட்டமாக இருந்தது. எனவே இவர் அதில் சிறந்த முறையில் படித்து முனைவர் பட்டம் பெற்றார். இதற்கு பின்பு கொனார்டோ பெர்னி பெர்லினுக்கு சென்று சட்டத்தில் இன்னொரு பட்டமும் பெற்று புகழ்பெற்ற ஒரு நீதிபதியாக விளங்கினார். இந்த காலகட்டத்தில் கொனார்டோ பெர்னிக்கு எதிர்காலத்தில் என்ன வாகலாம் என்ற யோசனை வந்தது. குருவாக மாறுவதா, இல்லை துறவியாக மாறுவதா, அல்லது திருமணம் செய்து கொள்வதா என்ற யோசனை அவருக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. கடைசியில் தீர்க்கமான முடிவுக்கு பின்னர் அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் பொது நிலையினராக இருந்து இறை பணியை செய்யலாம் என்று முடிவெடுத்தார். இதற்கு பின் இந்த புனிதர் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையிலும் வின்சென்ட் தேப்பால் சபையிலும் உறுப்பினராக சேர்ந்து தான் கற்றுத்தேர்ந்த சட்டத்தை கொண்டு திரு அவைக்கு பல விதங்களிலே உதவி செய்தார். இதோடு கூட இவர் ஏழை எளியவருக்கு உதவிகளும் செய்து வந்தார். இவருடைய இந்த விசுவாச வாழ்வு மற்றும் சாட்சிய வாழ்வு பலருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தது. இந்த புனிதர் மலையேறுவதிலே வல்லவருவாகவும் கூட இருந்தார். இவர் மலையேறிய பின்னர் இயற்கையினுடைய எழிலை கண்டு ரசிப்பார். அதிலே கடவுள் இருக்கின்றார் என்று ஆழமாகவும் அவர் நம்புவார். இப்படி ஒரு பொது நிலையினராக இருந்து இறைப்பணியை செவனே செய்து இந்த உலகிற்கு உப்பாக ஒளியாக விளங்கிய கொர்னார்டோ பெரினி 1942ஆம் ஆண்டு திடீரென நோய்வாய்ப்பட்டு அப்படியே இறந்தும் போனார். இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 43 தான். இவருக்கு 1947ஆம் ஆண்டு அருளாளர் என்கின்ற அந்த பட்டம் திரு அவையினால் கொடுக்கப்பட்டது. அருளாளரான கொர்னார்டோ பெரினியின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதனை இப்பொழுது நாம் கூற கேட்போம். உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருத்தல். அருளாளர் கொனார்டோ பெர்னியின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கும்போது ஒரு பொது நிலையினராக இருந்து இந்த உலகிற்கு ஒளியாக உப்பாக இருந்ததுதான் நம்முடைய நினைவுக்கு வருகின்றது. கொனார்டோ பெர்னி இறைவன் தனக்கு கொடுத்த திறமைகளை இறைவனின் மகிமை விளங்கவும் ஏழை எளியவர் வாழ்வு பெறவும் பயன்படுத்தினார்.
இவரை போன்று நாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளை கொண்டு ஏழை எளியவர் நலம் பெறவும் இறை பணியை செய்யவும் அதன் மூலம் உலகிற்கு உப்பாக ஒளியாக மாறுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலை நாடுகளிலே புகழ்பெற்ற ஒரு தொலைக்காட்சியாக விளங்குவது EWTN TV, இட்டர்னல் வேர்ல்டு டெலிவிஷன். இதனை தொடங்கியவர் வேறு யாரும் அல்ல, அமெரிக்காவிலே உள்ள ஏழை கிளாரா மடத்தினுடைய தலைவியான ஆங்கிலோக்கியா என்பவர்தான். 1981 இவர் இந்த EWTN TV தொடங்கிய போது மிகவும் சொற்பனமான எண்ணிக்கையில்தான் இதற்கு பார்வையாளர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியினுடைய பார்வையாளர்களாக பல கோடி பேர் இருக்கின்றார்கள். இந்த தொலைக்காட்சியில் அப்படி என்ன ஒளிபரப்பப்படுகின்றது என்றால், புனிதர்கள் வாழ்க்கை வரலாறு, திரு அவையினுடைய போதனைகள், ஆண்டவர் இயேசுவை பற்றிய தெளிவான சிந்தனைகள், இவையே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அருட்சகோதரி ஆங்கிலிக்கா தொடங்கிய இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பணி இன்றைக்கு அவருடைய சபை அருட்சகோதரிகளால் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் அவர்கள் உலகிற்கு ஒளியாக உப்பாக விளங்குகின்றார்கள். நாமும் நாம் இருக்கக்கூடிய நிலையிலேயே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளையெல்லாம் பயன்படுத்தி உலகிற்கு உப்பாக ஒளியாக நம்மாலும் துலங்க முடியும். ஆகவே அருளாளரான கொர்னாடோ பெர்ரினின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவரை போன்று உலகிற்கு உப்பாக ஒளியாக விளங்க நாம் முயற்சி செய்வோம். அதன் வழியாக இறைவனை நாம் இணைந்தே போற்றி புகழ முற்படுவோம். இந்த தூயவரது வாழ்க்கையினுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த தந்தை மறை திரு மரிய அந்தோணிராஜ் அடிகளாருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு சொல்லி, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும், நாமும் புனிதராகலாம் என்கின்ற அந்த நல்ல உணர்வுகளோடு இணைந்து தூய வாழ்வு வாழ இறைவனை நாம் இறைஞ்சுவோம். நன்றி நேயர் பெருமக்களே.